சத்யாத்மாக்கு சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பிரிவு எனது மின்னுதெல்லாம் பொண்ணே உங்கள் மனம் நம்பும் மனம் என்ற கேப்சூலின் 9வது பிரிவு. இந்த பிரிவின் தலைப்பு நிபந்தனையற்ற அன்பு, அதாவது அன்கண்டிஷனல் லவ். சாத்தியமா தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பு என்னை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம். மேலும் ஒரு வேண்டுகோள், இந்த பகுதியின் விரிவான பார்வையை பெற வீடியோவை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தலைப்புக்குள் செல்வோம். முதலில் அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்பு என்பது நமது கிரகத்தில் உள்ள மிகவும் வலுவான ஒரு உணர்ச்சி. இது நம் வாழ்க்கையில் நம்மையும் மற்றவர்களையும் குணப்படுத்துவதற்கும் மீட்டெடுப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் சீர்திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும் உதவும் திறன் கொண்டது. அன்பு என்பது காதல், அதாவது ரொமான்ஸின் உணர்ச்சி கருத்தாக பொதுவாக கருதப்படுகிறது. ஆனால் அன்பு அதற்கு பல மடங்கு அப்பாற்பட்டது. நம் வாழ்வில் அன்பு என்பது 4 வெவ்வேறு பரிமாணங்களில் பிரதிபலிக்கிறது. அவைகள் ஃபிலியோ, இரோஸ், ஸ்டோர்ஜ், அகபே. ஃபிலியோ என்பது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள அன்பாகும். இது பொதுவாக சகோதரத்துவ அன்பு என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் பிலடெல்பியா சகோதர அன்பின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இரோஸ் என்பது காதல் அல்லது சிற்றின்ப வகை, ஆர்வம், ஏக்கம் மற்றும் ஆசை ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸ்டோர்ஸ் என்பது பெற்றோரின் அன்பு. அகப்பே என்பது சர்வபலமையுள்ள அல்லது பிரபஞ்ச உணர்வுக்கு கட்டுப்பட்ட அன்பு. நேசிப்பது மற்றும் விரும்புவது, அதாவது லவ்விங் அண்ட் லேக்கிங். இந்த 2 வார்த்தைகளின் அர்த்தத்தை பலர் சரியாக புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ஒரு அழகான பூவை பறிக்க நினைத்தால் நீங்கள் பூவை விரும்புகிறீர்கள் என்ற அர்த்தம். அத்தகைய பூக்களை அதிகமாக வளர்க்க நீங்கள் தாவரத்திற்கு தண்ணீர் கொடுக்க விரும்பினால் அந்த மலர்களை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள் என்று பொருள். நேசித்தல் என்பது நமது அடிப்படை மதிப்பு, அதாவது வேல்யூ சிஸ்டம். விருப்பம் என்பது வாழ்க்கை சூழ்நிலை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்து மாற்றத்துக்கு உட்பட்டது. சரி, இதுவரை அடிப்படையில் அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அன்பின் வரம்புகள் என்ன என்பதை பற்றி மேலும் ஆராய்வோம். நம் ஆசைகளை நிறைவேற்ற பிறரிடமிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்காத போது அன்பு நிச்சயமாக சாத்தியமாகும். அந்த எதிர்பார்ப்புகளை நாம் கைவிட்டவுடன் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதனால் நாம் ஒருபோதும் விரக்தி அடைவதில்லை. ஏனென்றால் முதலில் நாம் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. எதையும் நம்ம நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் புகார்கள் மற்றும் முணுமுணுப்புகள் நம்மிடமிருந்து மறைந்துவிடும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது சாத்தியமா என்பதுதான் கேள்வி. ஓஷோ என்ன கூறுகிறார் என்றால், வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம். ஒளி எப்போதும் உள்ளது. ஒளிக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்க வேண்டும். அந்த பாலம்தான் அன்பு. சாதாரணமாக மக்கள் காதலிக்கும் போது ஒருவித இச்சை நிலையை அடைகிறார்கள். இது
ஒரு ஏணியின் மிக குறைந்த படியாகும். நிச்சயமாக இது ஏணிக்கு சொந்தமானதுதான், ஆனால் இது மிக கீழே உள்ள படியாகும். மிக உயர்ந்த தளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நேச உணர்வு உள்ளது. அன்பு செலுத்துபவரிடம் நாம் விழிப்புடன் இருக்க முடியாவிட்டால் எங்குதான் நான் விழிப்பாமல் இருக்க முடியும்? தலாயலாமா 13 முன்னோடிகளுடன் உயிரோட்டமான தொடர்பை பேணி வருகிறார். அவர் சீனாவை நோக்கி நடுவழி என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார். பௌத்த துறவியாக பலவேறு மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதே தனது வாழ்க்கையின் அர்ப்பணிப்பாக அவர் கருதினார். வெவ்வேறு கருத்துக்கள் மற்றும் தத்துவங்கள் இருந்த போதிலும் அனைத்து முக்கிய மத மரபுகளும் அன்பு, இரக்கம், பிரியப்புத்தன்மை மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றின் ஒரே செய்தியைத்தான் நமக்கு கொண்டு வருகின்றன. பிறக்கும் போதே அன்பு வெளிப்படுகிறது. நம்மின் முதல் உள்ளுணர்வு தாயின் மார்பிலிருந்து பால் உறிஞ்சுவதாக இருந்தால் உள்ளுணர்வாக நாம் தாயுடன் நெருக்கமாக உணர்கிறோம். பால் கொடுக்கும் ஒரு தாய் கோபமாகவோ அல்லது மகிழ்ச்சி அற்றவராகவோ இருந்தார் பால் ஓட்டம் தலைப்படுவதாக மனோதத்துவம் சொல்கிறது. ஒரு மருத்துவர் எவ்வளவு பிரபலமானவர் என்றாலும் அவரது நோயறிதல் முறை எவ்வளவு சரியானதானாலும் அவர் பச்சாதாபம், பொறுமை மற்றும் அன்பு உடையவர் இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் துயரத்திலிருந்து விடுபடுவது கடினம்தான். உண்மையான நண்பு என்பது பிறருடன் நெருக்கமாக உணரும் இன்பத்திலிருந்து உருவாகவில்லை, ஆனால் மற்றவர்களும் தங்களை போற்றவர்கள்தான், அவர்களும் கஷ்டப்படக்கூடாது என்ற நம்பிக்கைதான் உண்மையான அன்பு. நிபந்தனையற்ற அன்பின் அறம் உன்னதமானது, சந்தேகமில்லை. ஆனால் நம்முடைய இலட்சியங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுடன் பொருந்தவில்லை என்பதை நாம் அங்கீகரிக்கும் போது துரதிருஷ்டவசமாக நிபந்தனையின்றி நேசிப்பது என்பது சாத்தியமற்றது. குழந்தைகள் நிபந்தனைகள் இல்லாமல் நேசிக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் போராடும் போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் மீண்டும் மீண்டும் வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். நிபந்தனையின்றி நேசிப்பதன் மூலம் அவர்களின் உணர்ச்சி நல்வாழ்வுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை நாம் உருவாக்குகிறோம். சகிப்புத்தன்மை தீவிரமாக நம்மிடம் நடைமுறையில் இல்லை என்றால் நிபந்தனையற்ற அன்பை காட்டுவது சாத்தியம் அற்று. நினைவில் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு எதிரி தேவை. பெரியவர்களாகிய நாம் நமக்கும் பாதுகாப்பான உறவுகள் தேவை. தேவைப்படும் போது ஒரு நம்பகமான நண்பர் நமக்கு உதவுவார் என்றும் விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆரோக்கியமான உறவிலும் உள்ள சவால் என்னவென்றால் மற்றவர்களுக்கு பலனாக மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் நமது சொந்த தேவைகளையும் திருப்திப்படுத்துவது என்பதுதான். நிபந்தனையற்ற அன்பு பிரபலமாக பரிந்துரைக்கப்பட்டாலும் விஷயங்கள் நம் வழியில் செல்லாத போது உள் மாற்றத்தை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை அது அங்கீகரிக்க தவறிவிடுகிறது. நேசிப்பது மட்டுமல்ல, நேசிக்கப்பட வேண்டியதும் நம் தேவைதான். அப்படியானால் அகப்பே என்ற அன்பை நிபந்தனையற்ற அன்பு என்று ஏற்றுக்கொள்ளலாமா? ஒருவர் பிரபஞ்ச சக்தி அல்லது கடவுளின் சக்தியில் இருந்து அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தால் அல்லது எதிர்பார்ப்புகள் தங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ இருந்தாலும் அது நிபந்தனையற்ற அன்பாக இருக்க முடியாது. உண்மையில் அன்பு ஒரு தாமரை இலையில்
நீர்த்துளிகள் போன்ற பிரிக்கப்பட்ட பற்றுதலுடன், அதாவது டிட்டாச் அட்டாச்மெண்ட், தன்னலமற்றதாக இருந்தால் தெய்வீக மற்றும் பிரபஞ்ச சக்தியின் மீதான அகப்பை அன்பை உண்மையிலேயே நிபந்தனையற்ற அன்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். மற்ற எல்லா வகை அன்பிலும் நிபந்தனை அற்ற அன்பு எப்போதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்க முடியும். எனவே முதிர்ந்த அன்பு சில முக்கியமான சூழ்நிலையில் மட்டுமே அமைய முடியும். ஒரு தாவரம் வளர குறைந்தபட்சம் சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தண்ணீர் தேவை. சாதகமற்ற சூழ்நிலையில் அன்பு செழிக்க வாய்ப்பே இல்லை. இந்த கோடையில் காணொலியை பார்த்ததற்கு நன்றி. இந்த பகுதியை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும், விரும்பி பகிருங்கள், கருத்து தெரிவிங்கள் மற்றும் பெல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். எனது அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.